லட்சங்களுக்காகவா லட்சியங்களுக்காகவா என்ற தலைப்பில் வெற்றிக்கெல்லாம் மறுப்பு சொல்ல கிராமிய புதல்வன் விருது பெற்ற இளம் பாரதி விருது பெற்ற கணீர் என்ற குரல்களில் மேடைகளில் முழக்கமிட்டு பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய கிராமிய கலை அப்படிங்கிற ஒண்ணுல பறைசையை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய கலையரசன் அவர்களை உங்கள் உற்சாகமான கையொழியோடு அழைக்கிறோம் வாங்க தம்பி இனிமேதரும் மொழி இசை என்றால் தாய்மை தரும் பாசம் என் தாய் தமிழே என்று சொல்லி என் தாய் தமிழை முதலில் வணங்குகிறேன் தன் பேச்சால் பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய நடுவர் அவர்களே நன்றி பார்ப்பதும் பார்ப்பதும் பப்ஜியில் வின்னர் வின்னர் சிக்கன் வாங்குவதாக கருதும் இளைஞர்களே பொங்கல் விழா என்று தெரிந்தவுடன் பக்கத்து வீட்டில் இருந்து கடன் வாங்கி கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே

தலையில தீ பொருத்தி கண்ணு வழியா மூளை வழியா உள்ளவோனா உயிர் போகும் ஆனால் அதை நீங்கள் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு நாங்கள் கடன் வாங்குற அந்த பொடியை நீங்க வந்து உங்களோட கேமரா வச்சு பாருங்க மொதல் அதை சரி பண்ணிட்டு நிறுத்திட்டு வாங்க அப்புறம் இந்த கடன் வாங்குற பொடியை பத்தி பேசுவோம் இன்னும் எத்தனை நாள் தான் தம்பி நாங்கெல்லாம் பவுடர் அடிக்கிறத பத்தி பேசுவீங்க நீங்க சிகரெட் குடிக்கிறத மொதல் நிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பவுடர் அடிக்கிறத பத்தி பேசுவோம் என்ன தம்பி நீங்க சத்திய சோதனை சொல்லுங்க சூப்பர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த அடியனின் முத்தான முதல் வணக்கம் இன்றைய இளைஞர்களின் இதயங்கள் துடிப்பது லட்சங்களுக்காகவா லட்சியங்களுக்காகவா என்று இந்த சபையில் உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் தான் என்று ஏன் தலைப்பில் கூட பாருங்கள் தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் நான் லட்சங்களுக்காக என்ற தலைப்பில் அங்கே பேச வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே நேற்று நள்ளிரவில் நான் இந்த பட்டிமன்றத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது

இந்த குறளை சொல்லுடான்னு சொன்னாரு நானும் அவளை என்ன குரலுங்கன்னு சொல்லி கேட்டேன் அருள் இல்லாருக்க உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாது யாங்கு என்று சொன்னார் நடுவரவர்களே அருள் இல்லாதவனுக்கு மேல் உலகத்தில் மட்டும்தான் இடம் இல்லையா ஆனா பொருள் இல்லாதவனுக்கு அவன் வாழ்கின்ற உலகத்திலேயே இடம் இல்லை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னது உண்மை ஆனா இவங்க மூணு பேருக்கும் சொல்ல சொல்லி நடு ராத்திரி வர வீட்டு கதவை வள்ளுவர் தட்டினாரு பாத்தீங்களா நடுவர்களே அன்பு சகோதரன் அண்ணன் சந்தோஷ் அவர்கள் வந்தார் அருமையா பேசுவாரு இப்ப கூட இந்த அணில பேசினாலும் பேசுவாரு இந்த அணில பேசினாலும் பேசுவாரு தலைப்பே இல்லாட்டா இன்னும் சூப்பராவே பேசுவாரு அவர் ஒன்னு சொன்னாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நாங்க எல்லாம் போய் லட்சியத்தோட இருந்து நாங்க விடைபட்டுறோம் சொல்லி சொன்னாரு நடுவர்கள் நான் ஒன்னு சொல்றேன் நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு பத்து நாள் தெருவுலே இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு மறந்துட கூடாது ஏன் நம்ம தஞ்சாவூர் விவசாயி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனுக்காக வேண்டி அதை கட்ட முடியலன்னு சொல்லி பேங்காரவங்க எல்லாம் வந்து அவரை அடிச்சு அவமானப்படுத்தினாங்க அன்னைக்கு உங்க லட்சியவாதிகள் கூட்டம் எங்க போச்சு அன்னைக்கு எங்க போச்சு நான் கேக்குறேன் ஏன் அப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க எல்லாம் உதவி செஞ்சிருக்க வேண்டியதானே அப்ப மட்டும் உங்க லட்சியவாதிகளுக்கு பல்ப் என்ன பீஸ் போச்சான்னு கேக்குறேன் சரியான கேள்வி தம்பி அந்த காலத்துல ஒரு அருமையான பாட்டு பாடினாங்க காசே தான் கடவுள் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா இந்த எதிரணிக்கு ஒன்னும் தெரியலப்பா நடுவரவர்களே கடவுளுக்கு கூட தெரிந்திருக்கிறது பணத்தினுடைய அருமை ஆனா இந்த எதிரணியில் உள்ள மூணு பேருக்கும் தெரியலேங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் இளைஞர்களே இவங்க பேசுற மாதிரி நீங்கள் லட்சியம் பெருசுன்னு பேசிட்டே இருந்துட்டு இவங்களை மாதிரி அலட்சியமா இருந்து நீங்க உங்க லட்சியத்துல கோட்டை விட்டுறாதீங்க இது என்னுடைய கருத்து நடுவர்களே அன்பு சகோதரியின் அணியை சேர்ந்த காயத்ரி அவர்கள் வந்தார் இன்றைய காலகட்டத்துல திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு அவன் சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை நடுவர் இன்றைக்கு திருமணங்கள் கூட சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை சொக்க தங்கத்தினாலும் ரொக்க பணத்தினாலும் தான் நடுவர்களே நிச்சயிக்கப்படுகிறது இந்த நாட்டுல பணம் கைமாறாம எந்த அலுவலகத்திலையும் எந்த ஒரு கோப்பமே நகராதுங்கிறது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இவங்க அச்சியத்தை முக்கியத்துவமா வச்சு பேசுறாங்களே தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இந்த ஜூன் மாசம் தொடங்கும் பொழுது ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சேர்க்கறதுக்காக ஒரு நல்ல வேலையை வாங்கி தரதுக்காண்டியும் அந்த வறுமையிலையும் கடனை உடனே வாங்கி வீட்டில் இருக்க நகைகள்லாம் அடகுமான வச்சு தான் பையன் படிச்சிருந்த சமூகத்தில் ஒரு பெரிய லட்சியவாதி ஆகணும்னு சொல்லிட்டு பல லட்சங்களை கொண்டு போய் கொட்டுறாங்களே அப்படிப்பட்டவங்க செலவழிச்ச சில லட்சங்களை பல லட்சங்களாக மாற்றி தருவேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் மை டாடி இஸ் கிரேட்டுன்னு சொல்கிறத விட்டு போட்டு இவங்க லட்சியம் பெருசுன்னு பேச வந்துக்கிறாங்களே இவங்களாம் எப்படி லட்சியத்தை அடை போயிடறாங்க அடை அடைய போகிறாங்க எனக்கு சுத்தமாகவே தெரியல நடுவர்களே நிதிக்கும் நீதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் நிதிக்கும் நீதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் அந்த நிதிக்கு மேல லைட்டா சுழிச்சு விட்டா நீதி நடுவர் அவர்களே இந்த நாட்டுல நிதியை நீட்டி விட்டாதான் நடுவர்களே நீதியே கிடைக்குது காசு அள்ளி அள்ளி குடைச்சாதான் கல்வியே கிடைக்குது ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி முதல் பட்ட படிப்பு வரைக்கும் அங்கு பல லட்சங்கள் தான் பேசுகிறதே தவிர இவங்க சொல்றது போல லட்சியங்கள் பேசவில்லை என்றால் இவங்க இந்த காலேஜ்ல படிக்க முடியுமா இல்ல டிகிரின்ற ஒரு பட்டத்தை வாங்க முடியுமா இல்ல இவங்க லட்சியமா நினைக்கிற அந்த லட்சியத்தை தான் அடைய முடியுமா முடியாது ஏன்னா அங்க பல லட்சங்கள் தேவைப்படுகிறது நடுவர்களே அந்த காலத்துல ஒரு அருமையான தத்துவம் சொன்னாங்க கந்தையானாலும் கசக்கட்டு அருமையான பண்பு சரி ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஒழிஞ்சிருக்குன்னு தெரியும் கந்தயானாலும் கசை கட்டு சரி அப்ப அதை காயமறை எதை கட்டுவது என்று இந்த எதிரணியில் உள்ள மூணு பேரும் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மேடைக்கு ஏறி இருக்கவே மாட்டாங்க எங்க கே சிலைங்க இருக்காங்கல்ல சொக்க தங்கங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா சமீபத்துல எத்தியோப்பியாவில் பஞ்சம் வந்துச்சான் அங்க இருக்க மக்களை கேட்டதுக்கு இங்குள்ள மக்களுக்கு பணம் பயிர்ந்தளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அவங்க இன்னொன்னு சொன்னாங்க இட் வாஸ் நாட் அ புவர் கண்ட்ரி இட் வாஸ் மேட் புவர் பை பேட் கவர்மெண்ட்ஸ் என்று சொன்னார்கள் அது ஒரு ஏழை நாடு அல்ல மோசமான அரசாங்கத்தால் ஏழை நாடாக மாற்றப்பட்டது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய இளைஞர்களின் இதயங்கள் லட்சங்களுக்காக துடிக்கிறது நடுவர் அவர்களே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஏன் இன்னும் அழுக்காகாம இருக்கு அது காரணம் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க தம்பி நீங்களே ஒரு சிறப்பான காரணம் வச்சிருப்பீங்க சொல்லுங்க அச்சிட்ட ஆண்டுகள் ஆனாலும் அச்சிட்ட ஆண்டுகள் ஆனாலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அழுக்காகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா இன்றைய ஏழை மக்களின் கைகளுக்குள் அது வந்து போவதில்லை அதனால் தான் இன்றைய இளைஞர்கள் லட்சங்களுக்காக துடிக்கிறார்கள் நடுவர் அவர்களே யாரும் இறுதியாகவும் உறுதியாகவும் இளைஞர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது எதுவாக இருக்கிறது என்றால் லட்சியத்தையும் சேர்த்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால் பல லட்சங்கள் தானே ஒழிய இவர்கள் சொல்வது போல் லட்சியங்கள் அல்ல அந்த லட்சியத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் பல லட்சங்களுக்கு தான் உள்ளது என்று சொல்லி ஞானம் கருதினும் கைகூடும் அட நீயும் நானும் ஒரு கட்சி காலம் ஒருநாள் சொல்லட்டும் எஸ்ஆர் இளைஞர்கள் கடலையே எரிக்கும் தீ குச்சி என்று சொல்லி வாங்கிவிடும் மூச்சருவி வற்றாது இருக்க என்னை தாங்கி பிடிக்கும் என் தமிழுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்பினா தலைப்புக்குள்ள சரியா கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் லட்சங்கள் அப்படின்னு நிறைவு பேச்சாளராக சரியாக அந்த தலைப்புக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்தர்ல நிறைவு பேச்சாளராக இந்த அணியிலிருந்து பேசிய இத்தனை கைதட்டல் வாங்கினவருக்கு பதில் சொல்லணும்னா